Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillah wa salatu wa salamu ala rasulillah amma ba'd. கண்ணியத்திற்குரியவர்களே, தொழுகைக்கான அழைப்பு என்பதை அதான் என்றும் தமிழிலே பாங்கு என்றும் நாம் குறிப்பிடுகிறோம். இந்த தொழுகைக்கான அழைப்பில், இந்த தொழுகைக்கான அதானில் பாங்கில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருநாமம் இரண்டு இடங்களில் இடம்பெறுகிறது. அப்படி இடம்பெறும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? பாங்கிற்கென்று பதில் சொல்வதற்கென்று ஒரு முறை இருக்கிறது, அது தனி விஷயம், அதை நாம் சொல்லுவோம். அதால் இன்னொரு கட்டத்திலே நாம் குறிப்பிடுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று இரண்டு முறை இடம்பெறுகிறது, பாங்கிலே இடம்பெறுகிறது. இப்படி இடம்பெறும் பொழுது அறிஞர்கள் நமக்கு எழுதுகிறார்கள், இஅலம் அன்னஹு யுஸ்தஹப்பு அன் யுகால இந்த சமாஇல் ஊலா மின ஷஹாதத்தி தானியா, இரண்டாவது ஷஹாதத்தாகிய அஷாத் அன்ன முகமது ருசுலா சொல்லும் போது அஷாத் அல்லா இலா இல்லா வருது. அஷாத் அன்ன முகமது ருசுலா வரும் பொழுது அந்த அஷாத் அன்ன முகமது ருசுலா ரெண்டு தடவை சொல்லப்படுதில்லை, அதில் முதலாவது சொல்லப்படும் பொழுது சல்லல்லாஹு அலைக யா ரசூலல்லா என்று என்ன செய்யணும், நம்ம சொல்லணும். அஷாத் அன்ன முகமது ருசுலா சொல்லிட்டு அதை மத்தின் என்ன சொல்கிறாரோ அதையும் சொல்லிட்டு சல்லல்லாஹு அலைக யா ரசூலல்லா என்று சொல்ல வேண்டும். இந்த சமாஇ தானியா, இரண்டாவது அஷாத் அன்ன முஹம்மது ரசூலா என்று வரும்பொழுது குர்ரத் ஐனி பிக்க யா ரசூலல்லா என்று என்ன செய்யணும், சொல்லணும். இன்னொரு ரிவாயத்தில் அறிவிப்பாளர்கள் குறிப்பிடுறாங்க, இந்த ரெண்டுமே முதல் இதிலேயே சொல்லிடுறது. முதல் அஷாத் அன்ன முஹம்மது ரசூலாலேயே குர்ரத் ஐனி பிக்க யா ரசூலல்லா சல்லல்லாஹு அலைஹி யா ரசூலல்லா என்று சொல்லிவிட வேண்டும் என்றும் இருக்கிறது. இரண்டாவது ஷஹாதத்தை கேட்கும் பொழுது அதிலே அல்லாஹும்மா மத்திஇனி பிஸ்ஸம்இ வல் பஸர், இறைவா கேட்பது கொண்டும் பார்ப்பது கொண்டும், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருநாமங்களை நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும், அவங்கள பார்க்கக்கூடிய நசீப் எங்களுக்கு கிடைக்கணும், அப்படி கேட்பது கொண்டும் பார்ப்பது கொண்டும் எங்களுக்கு ஒரு இன்பத்தை ஏற்படுத்துவாயாக. ரசூல்லா பார்க்கறத மூலமாக எங்களுக்கு இன்பம் கிடைக்கணும், அவங்களுடைய பெயரை கேட்கும் பொழுதுலாம் உள்ளம் அப்படியே சிலிர்க்கணும், சந்தோஷம் அடையணும், அப்படி ஒரு சுகத்தை எங்களுக்கு தருவாயாக என்று ஓத வேண்டும். எப்போது ஓத வேண்டும் என்றால் நாம் அதை சொன்னதற்கு பிறகு பஅத வலஹி லஹரில் இபஹாமைஹி, இரண்டு இபஹாம் இந்த விரல் இருக்குல்ல, இந்த இரண்டையும் இதில் வைத்து நாம் அதை சொல்லணும். சல்லல்லாஹு அரசூலாங்கிறதையோ அல்லாஹு மத்தியினி விஸ்ஸமீ உல் பசர் குர்ரத்தைனி பிக்க அரசூலா எல்லாத்தையும் என்ன செய்யணும், இதில் வைத்து கொண்டு நாம் சொல்லணும். வைத்து என்ன செய்யணும், அதற்கு பிறகு இரண்டு கண்களிலும் என்ன செய்ய வேண்டும், தடவ வேண்டும். அப்படி யாராவது செய்வாரே ஆனால், இப்படி யாராவது செய்தால் இரண்டு விதமான ரிவாயத்துகள் இருக்குது. ஃபொல்யோ அம்மா அபதா, அவர் ஒருபோதும் குருடராக ஆக மாட்டார், அவருக்கு கண் பார்வை தெரியாமல் போகாது, அவர் மூத்தார் வரைக்கும் கண் பார்வையோடு இருப்பார். கண் பார்வை வேணால் கொஞ்சம் கூடும் குறையும் இருக்குமே தவிர பார்வையற்றவராக அவர் ஆக மாட்டார், ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்றால், இது வந்து துனியாவில், ஆகிரத்தில் ஃபைன்னஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம யகூனு காயிதன் லஹு இலல் ஜன்னா, அவருடைய கையை பிடிச்சுக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை கூட்டி போயிடுவான், அவர்களே காயிதாக இருப்பாங்க. காயிதனால் அழைச்சிட்டு போகிறவங்கன்னு அர்த்தம், அவங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுவாங்க சொர்க்கலோகத்துக்கு. அவர்களுடைய திரு கரத்தை பிடித்து என்ன, தரு கரத்தாக நம் கரத்தை பிடித்து அப்படி ஓதக்கூடியவருடைய கரத்தை பிடிச்சிக்கிட்டு என்ன செஞ்சிருவாங்க, அவங்க கூட்டிக்கிட்டு போவாங்க. அப்போ அவர்கள் வழி நடத்தக்கூடியவர்களாக, சொர்க்கலோகத்திற்கு வழி நடத்தக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்ற செய்தியை பார்க்கப்படுகிறது. இது சம்பந்தமாக தஃப்சீர்களிலே நிறைய விஷயங்கள் வருகிறது. இந்த விஷயத்தை முதலாவதாக இப்படிலாம் சொல்லணும் என்று சொன்னதே செய்தினா ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் என்பதையும் நம்ம தஃப்சீர்கள் ரூஹுல் பயான் போன்ற கிரந்தங்களிலே நாம் விரிவாக பார்க்க முடியும். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய திருநாமத்தை பாங்கிலே சொல்லும் பொழுது, அதானிலே சொல்லும் பொழுது, அதற்கான நாம் பதிலை சொல்வதோடு, அந்த பாங்கினுடைய பதிலை சொல்வதோடு, இந்த மாதிரி இந்த சலவாத்தையும் நாம் என்ன செய்யணும், ஓதிக்கொள்ளணும். அப்படி ஓதிக்கொள்வதன் மூலமாக நம்முடைய கண்கள் பார்வையடைகிறது, நல்ல பிரகாசமாக ஆகிறது, ஒளி மங்காமல் பாதுகாக்கப்படுகிறது, குருடாகாமல் பாதுகாக்கப்படுகிறது. அதோடு மாத்திரமல்லாமல், இது துன்யாவினுடைய விஷயம் என்றால், ஆகிரத்திலே
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவர் நம்முடைய கரங்களை பிடித்து கொண்டு சொர்க்கம் அழைத்து செல்லக்கூடிய பாக்கியத்தை அந்த சலவாத்து சொல்லக்கூடியவர் பெறுகிறார் என்பதையும் நாம் புரிய முடிகிறது. எனவே பாங்கில் நாம் அமைதி காத்து அந்த பாங்கு சொல்லும் பொழுது அதான் சொல்லும் பொழுது அமைதியாக இருந்து அதற்கான பதிலையும் சொல்லி இதுபோன்ற சலவாத்துக்களையும் நாம் சொல்லி வருவோமாக. இதன் மூலமாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நெருக்கத்தை நாம் பெறுவோமாக. துனியாவிலேயும் ஆகிரத்திலேயும் அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.